நாம சுவையான மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவை எடுத்து அதுல தேவையான அளவு உப்பும் தண்ணீரும் ஊத்தி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சி எடுத்துப்போம். அந்த மாவுல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா தடவி 10 நிமிஷம் ஊற வெச்சுக்கணும். கடாய் சூடானதும் அதுல எண்ணெய ஊத்தணும். அதுல 1 டீஸ்பூன் பூண்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகாய், பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். நறுக்கின வெங்காயம், கேரட் 1 கப், கோஸ் 1 கப், கேப்சிகம் 1/2 கப், உப்பும் தேவையான அளவு உப்பும் போடணும். கால் டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டு அதை நல்லா கிளறி விடணும். மூடிய வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தால போடணும். சப்பாத்தியை விட மெல்லிசா தட்டிக்கோங்க. மூடிய வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேட்ஸ் வச்ச மாதிரி இந்த ஸ்டைல மடக்கிக்கோங்க. இதுவும் ஒரு மாடல். பத்து நிமிஷம் ஸ்டீம்ல வச்சு எடுத்துப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப எடுக்கலாம். மோமோஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோ.